வணக்க மக்களே, பீகார் மாநிலம் பாட்னாவில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்துள்ளது என்பதை உணர்த்தும் விதமாக அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. பாட்னாவின் சிபாரா காவல் நிலைய பகுதியில் கடந்த புதன்கிழமை காலையில் 15 வயது சிறுமி பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். சரியாக இந்திரபுரி என்ற தெருமுனையில் மாணவியும் ஒரு வாலிபரும் பேசிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது இருவருக்குள்ளும் சண்டை ஏற்பட்டுள்ளது. இதனால் மாணவி அந்த வாலிபனுடன் நிற்காமல் தொடர்ந்து நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரை பின்தொடர்ந்து வந்த வாலிபர் தான் வைத்திருந்த பையிலிருந்து கை துப்பாக்கி எடுத்து சிறுமியின் கழுத்தில் சுட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து மயங்கி விழுந்த சிறுமியை அக்கம்பக்கத்தினர் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அவர் தற்போது ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் நடந்த சுமார் 1.5 மணி நேரத்துக்கு பிறகு போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் காதல் விவகாரத்தால் மாணவி தாக்கப்பட்டதாகவும் மாணவி அப்பகுதியில் காய்கறி விற்பனை செய்பவரின் மகள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதனிடையே சம்பவம் நடந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவியில் அந்த பதைபதைக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. அது தற்போது வைரலாகி வருகிறது.